வணக்க நண்பர்களே கல்வி ஆயுதம் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நேற்று எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தை செலப்ரேட் பண்ணோம் நேற்று வந்த நியூஸ் பேப்பரில் எக்ஸாம் பாயிண்ட் அதாவது ஐஎன்எம் யூனிட் ரிலேட்டடாக இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அதுக்கப்புறம் தமிழக விடுதலை போராட்ட வரலாறு இது ரிலேட்டடாக நிறைய நியூஸ் வந்து நேற்று வந்திருந்தது அதை நம்ம டெலகிராம் சேனல்லையும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் அதோடய பிடிஎஃபை இது ரிலேட்டடாக எக்ஸாமில் எப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுதந்திர போராட்ட தலைவர்களின் போர் முழக்கங்கள் சுதந்திர போராட்ட தலைவர்களின் போர் முழக்கங்கள் ஸ்லோகன்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை பார்க்கலாம் சாதாரண இந்திய குடிமக்களை சுதந்திர போராட்ட வீரர்களாக மாற்றிய பெருமை போர் முழக்கங்களுக்கு உண்டு சுதந்திர போராட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க போர் முழக்கங்களின் பின்னணியை தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு மகாத்மா காந்தி அவர்களுடையது ஓகேங்களா செய் அல்லது செத்துமடி ஓகேங்களா கரோயா மரோ அப்படின்னு சொல்கிறாங்க கரோயா மரோ அப்படின்னு சொல்லி சொல்கிற செய் அல்லது செத்து மும்பையில் ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மும்பையில் ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் என்ன தீர்மானம் ஏற்றுறாங்கன்னா வெள்ளையனே வெளியேறு குவிட் இண்டியா மூமெண்ட் ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா பாம்பேயில் நடத்துகிற மாநாட்டு இது கூட எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க எந்த மாநாட்டில் வெள்ளையணை வெளியேறு இயக்கத்திற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தா பாம்பே மாநாடு ஓகேங்களா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதில் தான் என்ன சொல்கிறாருன்னா காந்தி செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் உங்கள் இரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை நான் பெற்றுத் தருகிறேன் ஓகேவா உங்கள் இரத்தத்தை தாருங்கள் சுதந்திரத்தை நான் பெற்றுத் தருகிறேன் அப்படின்னு சொன்னது யார் சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பர்மாவில் இந்திய தேசிய இராணுவத்தை ஒருங்கிணைத்த பின் இந்த முழக்கத்தை கொண்டு படையை தெம்பூட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது யார் சொன்னது சுபாஷ் சந்திர போஸ் இதை தவிர அவர் வேண வேறு என்ன சொல்லியிருக்காரு பார்த்தா டெல்லியை நோக்கி செல் டெல்லி செலோ அப்படின்னும் சொல்லியிருப்பார் ஓகேவா டெல்லி செலோன்னு சொல்லியிருப்பார் ஜெய்ஹிந்த் அப்படின்றதையும் சொல்லியிருப்பார் ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொன்னது யார் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் தமிழ்நாட்டில் ஜெய்ஹிந்த் அப்படின்னு யார் சொல்லுவாங்கன்னா ஜெய்ஹிந்த் செம்பகராமன் ஓகேங்களா ஆப்ஷனில் செம்பகராமன் இருக்கா பாருங்கள் ஓகேங்களா வி சுபாஷ் சந்திரபோஸ் ஆப்ஷனில் இல்லையனா செம்பகராமன் இருந்தால் ஆப்ஷனில் இருக்கிறத செம்பகராமன் தான் சூஸ் பண்ணும் ஓகேங்களா அதை நீங்கள் பார்த்துக்குங்க கூகுளில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா ஜெய் ஹிந்த் செம்பகராமன் போட்டிங்களானாவே அதோடய ஹிஸ்ட்ரி வரும் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்குறது பகத்சிங் புரட்சியே நீண்ட காலம் வாழ்க புரட்சியே நீண்ட காலம் வாழ்க இன்குலாத் ஜிந்தாபாத் இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்றது புரட்சியே நீண்ட காலம் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க உருது கவினரும் இந்திய சுதந்திர போராட்ட வீரருமான அசரத் மொகானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இம்முழக்கத்தை உருவாக்கினார் அப்போது இன்குலாத் ஜிந்தாபாத் அப்படின்ற முழக்கத்தை உருவாக்கினது யார் அப்படின்னு பார்த்தா ஹசரத் மொகானி அப்படின்றவர் உருவாக்கியிருக்காரு இதெல்லாம் நியூ டேட்டா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாமில் கேட்கக்கூடியது ஓகேங்களா இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பகத்சிங் மற்றும் அவரது கூட்டாளியான பிகே தத் குரூப் போனில் கேட்டாங்க இந்த கொஷின் ஓகேவா டெல்லி சார் மத்திய சட்டமன்றத்தில் யார் கூட சேர்ந்து குண்டு வீசினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டது பிகே தத் ஓகேவா படிகேஸ்வர் தத் அப்படின்னு சொல்லுவாங்க இதை குரு போனில் இந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின் இது ஆகியோர் டெல்லி சட்டமன்றத்தில் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசிய பின் இம்முழக்கத்தை முழங்கினர் அதன் பிறகு நாடெங்கும் இந்த முழக்கம் தீ போல பரவியது எந்த முழக்கம் இன்குலாப் ஜிந்தாபாத் இப்போ நம்ம பார்த்தது இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்ற முழக்கத்தை உருவாக்கினது யார் அசரத் முகானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உருவாக்குறாரு ஆனால் அதை பயன்படுத்தி ப பிரபலமாக்குறது யார் பகத்சிங் ஓகேங்களா புரட்சியே நீண்ட காலம் வாழ்க அப்படின்னு சொல்கிறது அடுத்து நம்ம பார்க்குறது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஓகேவா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்தே மாதுரம் அப்படின்ற முழக்கத்தை உருவாக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு வந்தே மாதுரம் ரயில் பயண கவிதையாக உருவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வங்க பிரிவினையின் போது போர் முழக்கமாக மாறி ஆங்கிலேயருக்கு குடைச்சல் கொடுத்தது ஓகேங்களா வந்தே மாதுரம் அப்படின்றது வங்கப் பிரிவினையின் போது போர் முழக்கமாக மாறி ஆங்கிலேயருக்கு குடைச்சல் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா வங்க பிரிவினை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து தான் இதில் ஆறுன்னு கொடுத்துருக்கு வங்க பிரிவினை பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்கிறது சுதேசி மூமெண்ட் அப்போயும் இந்த வந்தே மாதிரம் அப்படின்றது பிரபலம் அடைந்துச்சு ஓகேங்களா இதை தவிர்த்து நிறைய முழக்கங்கள் இருக்குது ஓகேங்களா இந்த முழக்கங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் தனியாகவே பார்க்கலாம் இப்போது எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ஓகேவா இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்ற வார்த்தையை உருவாக்கினது யார் அப்படின்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா முகமது இக்பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம அசரத் மொகானி அப்படின்றத பார்த்தோம் ஓகேங்களா இது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க முகமது இக்பால் அப்படின்னு ஆன்சர் இங்களை கொடுத்துருக்காங்க முகம் அங்கே ஹசரத் மொகானி அப்படின்னு பார்த்தோம் அதை பிரபலம் அடைஞ்ச செய்தது தான் பகத்சிங் ஓகேவா இதை கன்ஃப்யூஸாக இருக்கிறதுனால தான் இதையே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா முகமது இக்பாலு ஹசரத் மொகானி பகத்சிங் பகத்சிங் தான் அதான் ஃபேமஸ் ஆகிறாரு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ரத்தத்தை தாருங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவேன் இப்போ தான் நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்தோம் ஹூஸ் எட் கிவ் மி பிளட் அண்ட் ஐ உட் கிவ் யூ ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா யார் சுபாஷ் சந்திரபோஸ் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா நியூஸ் பேப்பரில் பார்த்த அதே கொஷின் தான் ரத்தத்தை தாருங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருவேன் என கூறியவர் யார் சுபாஷ் சந்திரபோஸ் அதற்கப்புறம் அதற்கப்பறம் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாலகங்காதர திலகர் சுராஜ் இஸ் மை பர்த் ரைட் அன்ஷேல் ஐ விட் அப்படின்னு சொல்லுவார் யார் பாலகங்காதர் திலகர் ஓகேங்களா இதை நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்துக்கிட்டோம் இதை தவிர்த்து காந்தி ஒன்று சொல்லியிருப்பார் அதையும் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது செய் அல்லது செத்துமடி என்பது ஒரு முக்கிய போர் முழக்கமாக இருந்தது இது யார் கூறியது அப்படின்னு செய் அல்லது செத்துமடியே மகாத்மா காந்தியடிகள் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டோம் ஜெய்ஹிந்த் என்ற வாழ்த்து முழக்கத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் ஓகேங்களா இதுவும் ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள் ஜெய் ஜெய்ஹிந்த் சம்பகராமனும் கொடுப்பாங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது போல நம்ம இம்பார்ட்டனாக நியூஸ் பேப்பரில் நேற்று என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொன்னீங்களா அடுத்த வீடியோ நான் ரெடி பண்ணி இதே போல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தந்துடுறேன் இதை தவிர்த்து நம் யாருக்காவது ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு பர்சனல் மெசேஜ் போகலாம் கிளாஸ் வந்து பர்சனல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸாமுக்கு என்ன பாயிண்ட் தேவை எதை நம்ம படிக்கணும் எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பர்சனல் கைடன்ஸ் கிளாஸ் வந்து டெய்லி த்ரீ ஹவர்ஸ் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் அதில் யாருக்கான விருப்பம் இருந்தால் நீங்கள் என் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தர அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்களேன்னா உங் நீங்களும் கிளாஸ் அட்டன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை தவிர்த்து மேக்ஸுக்கு ஒரு ஐம்பது டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஓகே இப்போது அந்த ஆன்லைன் கோச்சிங் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா குரூப் டூ எல்லாத்துக்குமே ஃபண்டமெண்டலாக நம்ம ஒரு அஞ்சு ஆறு சப்ஜெக்ட்டை கண்டிப்பாக முடிச்சு வச்சுருந்தா எல்லா ப்ரிலிமினரையும் நம்ம க்ளியர் பண்ண முடியும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ யூ யூனிட் எயிட் யூனிட் நைன் ஆட் பண்ணாங்களா அது ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜியாகிரபி எக்கனாமி இந்த சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சயின்ஸில் இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு மேக்ஸு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம கிளாஸில் வந்து நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா க்ளாஸ் எடுக்கும் போது கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நம்ம ஸ்பெஷலாக வந்து எந்த கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்றதையும் நோட் பண்ணி உங்களுக்கு நம்ம தந்துடுவோம் ஓகேங்களா அடிப்படை பயிற்சி அப்படின்றது தான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறது இது வந்து மண்டே டு ஃப்ரைடே வந்து க்ளாஸஸ் இருக்கும் சண்டே எவ்ரி சண்டே வந்து அந்த வீக்கில் என்னென்ன போர்ஷன்லாம் வந்து நம்ம நடத்தணுமோ அதுலேருந்தும் டெஸ்ட்டு சொல்லிடலாம் இல்லை ஒரு போர்ஷன் நம்ம தனியாகவும் சொல்லிவிட்டு டெஸ்ட்டை வச்சுருவோம் ஓகேங்களா சண்டே வந்து எவ்ரி சண்டே உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் மண்டே டு ஃப்ரைடே வந்து க்ளாஸஸ்ஸு க்ளாஸஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு இ எல்லாேருக்கும் அட்டன் பண்ணுற மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸ் இருப்பாங்க ஓகேங்களா வீட்டில் வேலை அதிகமாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஈவினிங்கில் தான் க்ளாஸ் இருக்கும் நிறைய பேருக்கு இன்ஸ்டியூட் போக முடியாத சூழ்நிலை இருக்கும் ஒரு கைடன்ஸ் தேவைப்படும் ஓகேங்களா எக்ஸாம் பாயிண்டில் ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு யார் வேணா விருப்பப்பட்டால் நீங்கள் என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்து தரேன் ஜூம் கிளாஸில் தான் இருக்கும் மெண்டர்ஷிப் இருக்கும் பர்சனல் கைடன்ஸ் இருக்கும் ஓகேங்களா எக்ஸாமுக்கு என்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் படிக்கணும் என்ன சப்ஜெக்ட்லாம் நீங்கள் விட்டுட்டு ஒமிட் பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம க்ளாஸில் வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவோம் ஓகேங்களா ஜூம் ஆப்பில் க்ளாஸ் இருக்கும் நைட்டில் டைம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணல இன்னும் எயிட் தேர்ட்டிக்கு மேலே இருக்கும் ஓகேங்களா எயிட் டு எயிட் தேர்ட்டிக்கு மேலே இருக்கும் மார்னிங் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் அந்த டைமில் வந்து கிளாஸஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம க்ளாஸஸ் போயிட்டுருக்கு ஓகேங்களா ஒரு சில கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் யாருக்காவது விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் என்னுடைய நம்பருக்கு இந்த எயிட் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா இதே போல் மேக்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக் அதாவது சிலபஸில் டாபிக் இருக்கும் இல்லைங்களா அந்த டாபிக் வைஸாக நம்ம இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கொஷினாக வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் இருபத்தஞ்சி கொஷின்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஐம்பது டெஸ்ட்டு வைக்க போகிறோம் ஐம்பது டெஸ்ட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தா நூறுரூவா தான் ஃபீஸு ஓகேங்களா ஐம்பது கேள்விகள் இருக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி எடுக்கிற மாதிரி நம்ம ஒரு சில டாப் ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் வந்து புதன்கிழமை இருக்கும் சண்டே இருக்கும் நிறைய பேர் கேட்டதுனால எக்ஸாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பதினெட்டு எட்டுன்னு போட்டிருக்கு ஆனால் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து சண்டே அதாவது அடுத்த வாரம் சண்டே வந்து நடக்கும் ஓகேங்களா யாருக்கானா மேக்ஸ் டெஸ்ட்லையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா நான் சொன்ன நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு என்னுடைய கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா நன்றி